வணக்கம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோ. இது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருந்தாங்களோ அவங்களுக்கான வீடியோ. ஆனால் அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இதில் சில அசம்ஷன்ஸ் இருக்குது. என்ன அசம்ஷன் அப்படின்னா, இப்போ ஃபவுண்டேஷன் வந்து இது எனக்கு மூணாவது அட்டெம்ப்ட்டு, இல்லைனா நாலாவது அட்டெம்ப்ட்டு. நான் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கொரோனாலேயே ஆரம்பித்தேன், இன்னும் நான் ஃபவுண்டேஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆகிடுறேன், இந்த மேக்ஸில் மட்டும் தான் ஃபெயில் ஆகிடுறேன். எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு அக்ரிகேட் கூட 200+ 210 220 இருக்குது, ஆனால் மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுறேன். ஆறு போன தடவை மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த தடவை வந்துட்டு மேக்ஸில் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் லாவில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அக்கௌண்ட்ஸில் ஃபெயில் ஆகிருக்கக்கூடாது. அக்கௌண்ட்ஸ்லையோ எக்கனாமிக்ஸ்லையோ வேணாலும் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கக்கூடாது. எய்தர் நீங்கள் மேக்ஸில் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லைனா லாவில் ஃபெயில் ஆகிருக்கலாம். அதுவும் கண்டினியூஸாக மேக்ஸில் ஃபெயில் ஆனால் ஓகே, ஒரு தடவை மேக்ஸ் ஒரு தடவை லா அப்படின்னாலும் ஓகே, சரியா? ஆனால் லாலியே கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னா நாட் ஓகே, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ செட் ஆகாது. ஸோ போன தடவை நான் மேக்ஸில் ஃபெயில் ஆனேன், இந்த தடவை நான் மேக்ஸில் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் இந்த தடவை நான் லாவில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற பசங்க கூட இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் நான் வந்து பிகாம் காலேஜ் போயிட்டு இருக்கேன், ஆர் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று. ஆனால் நான் டிகிரி முடிச்சிருவேன், பிகாமோ ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேட், பிஏஓ பிகாமோ பிஎஸ்சியோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டேன் சார், முடிச்சிருவேன். இன்னும் ஒரு 5-6 மந்த்ஸில் நான் முடிச்சிருவேன், நான் டைரக்ட் என்ட்ரியில் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி ஓகே. சிஏ நான் வந்து ஜென்ரலாகவே டைரக்ட் என்ட்ரி வேணாம்னு தான் சொல்லுவேன். எனக்கு டைரக்ட் என்ட்ரியே பிடிக்கவே பிடிக்காது. டைரக்ட் என்ட்ரினா அந்த ஸ்கீமே பிடிக்காது, அது மட்டமான ஸ்கீம் அது என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்போ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பிகாம் முடிச்சிட்டோ இல்லைனா பிஎஸ்சியோ முடிச்சுட்டோ 9 மாதம் நீ படிச்சுட்டு இன்டர்ல ஒரு குரூப் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கட்சி போ அப்படின்னா அந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும். தட் இஸ் அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி நியூ ஸ்கீமில் கொண்டு வராங்க. அந்த நியூ ஸ்கீம் எப்போ வரும்ன்றது தெரியல, எனக்கு தெரிஞ்சு மே 24 அப்புறம் தான் வரும் நியூ ஸ்கீம். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற டைரக்ட் என்ட்ரிக்கு ஓல்டு ஸ்கீம் தான் இருக்கு. அதாவது ஓல்டுனா என்ன, ப்ரெசன்ட் ஸ்கீம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 மாதம் ஆட்டுக்கட்சி போயே ஆகணும். இப்படி 9 மாதம் ஆட்டுக்கட்சி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க சுத்தமாக டைமே இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டர் பாஸ் ஆகிறதுன்றது குதிரப்பொம்பா போயிடும், வானவே வானம். எனக்கு ஐ டோன்ட் சஜஸ்ட் தட். அப்படி டைரக்ட் என்ட்ரி நீ சூஸ் பண்ண போற அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கேளு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் என்ட்ரி சூஸ் பண்ணுற நீ முடிவு பண்ணுறேன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஐசிஐல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 3 மாதம் ஃபஸ்ட்டு என்கிட்ட கிளாஸுக்கு வா. கிளாஸுக்கு வந்து கிளாஸை முடி, 3-4 மாதத்தில் கிளாஸை முடி, ஃபஸ்ட்டு குரூப் இன்டரை மொத்தமாக முடி. ஃபஸ்ட்டு குரூப் இன்டரை முடிச்சதுக்கு அப்புறம் ஐடிடி ஓரியன்டேஷன் போ, சரியா? ஆர் ஃபஸ்ட்டு குரூப் இன்டரில் ஒரு 2 சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐடிடி ஓரியன்டேஷன் போ. ஸோ இன்டர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஐடிடி ஓரியன்டேஷன் போயிட்டு அப்படியே ஆட்டுக்கட்சி ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒரு 4 மாதம் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நீ ஃபஸ்ட்டு குரூப் சப்ஜெக்ட்ஸ்லாம் முடி, அதுக்கப்புறம் நீ ஐடிடி ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு ஆட்டுக்கட்சி போனால் அங்கேருந்து 9 மாதம். ஸோ இப்போ நீ வந்து லாஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்க, ஆர் 4th செமஸ்டர் 5th செமஸ்டரில் இருக்க அப்படின்னா உனக்கு எப்படியுமே ஆர்டிகல்ச்சர் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 6-7 மாதம் ஆயிரும், கரெக்டா? ஸோ அப்போது நீ என்ன பண்ணலாம்னா, இப்போ டைரக்ட் என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, ஏன்னா பண்ண முடியுமான்னு தெரியல, 5th செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணலாம், புக்ஸ் நம்மகிட்ட படிக்க ஆரம்பிச்சு, கிளாஸ் மட்டும் படிக்க ஆரம்பிச்சுது. இப்போ என்ன அடுத்த பிரச்சனை வரும்னா, சார் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடுறேன், ஒருவேளை ஒரு 5-6 மாதத்தில் நியூ ஸ்கீம் வந்துருச்சு அப்படின்னா நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு புக்ஸ் எல்லாம் மாறிடுமே அப்படின்றா, அதாவது கிளாஸ்லாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் எல்லாம் மாறிடுந்தா, என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் எதுவும் மாறாது. இன்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் மாறாது. லா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேக்ஸில் இதுக்கப்புறம்லாம் பெருசாக மாற்றத்துக்கு ஒன்றுமே இல்லை, அதில் டேக்ஸ் இதுதான் இருக்க போகுது. லா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாறும், ஃபைனலோட போர்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து இன்டரில் வைப்பாங்க. நான் அதெல்லாம் லா எடுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது வந்து பொதுவாக நான் எல்லாருக்கும்லாம் இதை சொல்ல மாட்டேன். என்கிட்ட எவன் படிக்கணும்னு வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கரெக்டாக வரும். ஏன்னா நான் எடுத்துப்பேன், உங்க நான் பொறுப்பெடுத்துப்பேன், எல்லாத்தையும் என் ஷோல்டரில் ஏற்றிப்பேன், ஓகேயா? ஸோ நான் வந்து ஐ வில் மேக் ஷுர் தட் யூ ஆர் ஸ்டடிங் அண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டு பாஸிங்லாம் சேர்த்து. ஸோ அவங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி போகலாம். நான் அப்பயும் சொல்கிறேன், டைரக்ட் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டுக்கட்சி போங்க, ஒரு 6 மாதம் வீணாக போனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறபடி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் இன்டர் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர் பாஸ் பண்ணாலே ஃபைனல் பாஸ் பண்ணிடலாம், சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வித்தை தெரியணும், இந்த பாஸ் பண்ணுற வித்தை தெரியாமல் சும்மா எங்கே அப்பனும் கச்சேரிக்கு போனாலும் எல்லாரும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி சிஏ படிக்கிட்டுருக்காங்க, இது தப்பு. எவ்வளோ செலவு தெரியுமா, 35,000 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அவுட்டு. ஏன்னா நிறைய பேர் சிஏ குவிட் பண்ணிட்டாங்க, டைரக்ட் என்ட்ரி பாதி பேர் சிஏ குவிட்டு, 35,000 இது அவுட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, சாரி கிளாஸ் ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் அவுட்டு. இதை தவிர 3 வருஷம் ஓகே, அவன் என்ன மாதத்துக்கு சம்பாதிக்கிறான், மிஞ்சு மிஞ்சு போனால் 5,000-6,000 சம்பாதிக்கிறானா ஸ்டைஃபண்டில். ஒருவேளை அவன் வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஸ்டாஃபாகவே வேலைக்கு ஜாயின் பண்ணால் 12,000-15,000 வாங்கியிருப்பான் ஃபஸ்ட் இயரே. செகண்ட் இயர் அதுலேருந்து ஒரு 20% இன்க்ரிமெண்ட், தேர்ட் இயர் அதுலேருந்து ஒரு 20% இன்க்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ எவ்வளோ செலவாக இருக்குது, அதாவது செலவுனா டைம் வேஸ்ட்ன்றதையும் ஒரு செலவாக எடுத்துக்கணும், ஒருவேளை இது இல்லாமல் அதுவாக போயிருந்தா அப்படின்ற மாதிரி, ப்ளஸ்ஸு படிக்கிறதுக்கான ஃபீஸு, ஐசிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் இந்த ஐடிடி ஓரியன்டேஷனு எல்லாம் போயிடும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மிச்சம், நானும் படித்தேன் ஆனால் நான் முடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் வந்துடும், அது வேலைக்கு ஆகாது. கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கணும், பிளான் பண்ணி அடித்தா டேரக்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். நான் இப்பயும் சொல்கிறேன், ஃபவுண்டேஷன் நீ எழுதியிருக்கணும், ஃபவுண்டேஷன் நீ எழுதி ஃபெயிலான பசங்களுக்கு இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகும். சும்மா நான் வந்து டேரெக்டாக வரப்போகிறேன், அப்படியே பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அப்படியே வரப்போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ செட்டே ஆகாது. ஏன்னா நீங்கள் எங்கே பிகாமுக்கு படிச்சிங்க, பிகாமுக்கு போனீங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் போய் படித்தவனுக்கும் கரஸ்பாண்டன்ஸில் படித்தவனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா எங்கள் காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் ஒரு மூணு காலேஜ் தான் சொல்லித்தராங்க பிகாம்க்கு ஒழுங்கான ஃபேக்கல்டிஸ் போட்டு உண்மையாக கிளாஸ் எடுக்காது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிகாம் சூப்பராக எடுத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிறது மூணு காலேஜ் தான், மிச்சம் எல்லா காலேஜும் ஓபி தான் அடிக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு தெரியவும் தெரியும், நான் பார்த்துருக்கேன், அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறேன், அவுட்புட்டு அவ்வளோ மட்டமாக இருக்குது. நான் பிகாம் முடிச்சுன்னு வரேன், இன்டர்வியூ வந்தால் அவனுக்கு டெபிட் கிரெடிட்டே தெரியல, எப்படிலாம் நீ பிகாம் முடிச்ச, அவனுக்கு நீ 12th எப்படா பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி 12th தான் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துலாம் குடிச்சவராக போயிருப்பான். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நிறையா போட்டிருக்கேன், கைடன்ஸ் டு டேரக்ட் என்ட்ரிலாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபவுண்டேஷன் எழுதி, அதாவது 2 அட்டம்ப்ட்டோ இல்லைன்னா 3 அட்டம்ப்ட்டோ எழுதி ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ செட் ஆகும். தேங்க்யூ.